கைஸ் இன்னைக்கு வந்து ஒரு கேரள குசின்ல இருந்து தான் ஒரு டிஷ் பண்ண போறோம். இது வந்து ஈஸியா எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு டெசர்ட் தான். என்னன்னா சுஷியா, இது கேரளால வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரெடிஷனல் ஃபுட். அதுதான் இன்னைக்கு பண்ண போறோம். அதுக்கு ஒரு கிளாஸ் பாசி பயிர் எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கசக்க நல்லா அலம்பி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா அலம்பியாச்சு. இந்த தண்ணி அப்படியே கீழே கொட்டிட்டு மறுபடியும் அதில் ஒரு ரெண்டு கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கலாம். எந்த கிளாஸில் தண்ணி எடுத்தோமோ அதே கிளாஸில் இதை அடுப்பில் வச்சு நல்லா வேகட்டும். உப்புலாம் எதுவுமே போடக்கூடாது. பாசி பயிர் ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பேனில் முக்கா கிளாஸ் சீனி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முக்கா கிளாஸ் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பாசி பயிர், அதையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா பாசி பயிரையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ரொம்ப நேரம் நம்ம கிண்டக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக சீனி வந்து நல்லா கரையணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கிடணும். அது நம்ம கிண்ட கிண்ட அது எப்படி ஆயிடணும், நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடும். தண்ணி பசம் இருக்காது. இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம பாசி பயிரில் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதனால் ஏன்னா நம்ம வேக வச்சு அப்படியே தான் நம்ம எடுத்திருக்கோம், வடிகட்டலை. ஸோ அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியே போதும். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அது ஒரு மாதிரி குழுகுழுன்னு ஆயிரும். ரொம்ப நேரம்லாம் கிண்ட வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக நம்ம கிண்டினாலே போதும். இதுக்கு ரொம்ப நேரம் நம்ம செலவழிக்கணும்னு அவசியமே இல்லை. பாசி பயிர் வெந்திருந்தால் மட்டும் போதும். எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி நம்ம முக்கி எடுத்து பொறிச்சாலே போதும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். எல்லாருமே பண்ணலாம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஊர் சுசியத்துக்கும் அவங்க ஊர் சுசியத்துக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். நம்ம இங்கே கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுறோம், அவங்க வந்து பாசி பயிர் யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று புதுசாக நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங். சீனி தேங்காவோட அளவு வந்து நான் கரெக்டாக ஒரே ஈக்குவல் குவான்டிட்டி தான் போட்டிருக்கேன். அதனால் எனக்கு வந்து தகட்டலை. நீங்களும் அதே இது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தகட்ட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு சீனி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் சர்க்கரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அச்சுவெள்ளம், அதே மாதிரி நீங்கள் நாட்டு சர்க்கரை, கருப்பிட்டி, அதே மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டிப் பண்ணுறதுக்கு அரிசி மாவு. அரிசி மாவு வந்து கணக்கு கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ அரிசி மாவு வேணுமோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். அரிசி மாவில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கலரணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா, தோசை மாவு, இட்லி மாவு இருக்குது தெரியுமா, இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக அப்படின்னா, வெளியில் இருக்கிற மாவு வந்து நல்லா கொஞ்சம் சால்ட்டியாக இருக்கும், உள்ளக்க இருக்கிறது வந்து நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். அப்படி கடிக்க முச்சில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த மேலே இருக்கிற கோட்டிங்கில் லைட்டாக உப்பு சுவல், ரொம்ப லைட்டாக உப்பு சுவை இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளக நல்லா அந்த பூர்ணத்தில் நல்லா இனிப்பு சுவை இருக்கும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் ஆகிற மிச்சில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இந்த பூரணத்தை வந்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கட்டியாயிருச்சா, இப்போ நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த மிக்ஸ் பண்ணுறோம்ல அந்த மாவு மிக்ஸில், மாவும் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரெண்டுத்துக்கும் கணக்கு கிடையாது. ஏன்னா அது வந்து நீங்கள் பூர்ணத்தை வந்து உள்ளக்க முக்கி அந்த கோட்டிங்காக மட்டும்தான். இதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூர்ணத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரு 16 உருண்டை கிடச்சிது. நான் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய உருண்டையாக தான் பிடிச்சேன். சின்னதாக உருண்டை பிடிக்கலை. இப்போது நம்ம இதை பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். வாங்க இப்போ நம்ம பொறிச்சு எடுக்கலாம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி மாவு எவ்வளோ இட்லி மாவு மாதிரி தானே இருக்குது. இப்போ வந்து நம்ம பூர்ணத்தை இதுக்குள்ளே முக்கி எடுத்துடலாம். இப்போ மாவு நம்மளுக்கு தயாராகிருச்சு. இப்போ பூர்ணத்தை எடுத்து உள்ளக்கு முக்கி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அந்த பூர்ணத்தில் ஃபுல்லாத்துலேயுமே அந்த மாவு வந்து எல்லா பக்கமும் படணும். நல்லா எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை ஒரு ரெண்டு தடவை அப்படியே உதறிடுங்க. எக்ஸ்ட்ரா முத்து 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 முத்துன்னு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக கீழே சொட்டு சொட்டுன்னு ட்ராப் விழும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பொறிக்க முச்சில் எப்படி இருக்கும்னு பாருங்கள். அதே மாதிரி அடுப்பில் இருக்கிற எண்ணெயை வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக போட்ட உடனே கரிஞ்சிரும். அதனால் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஃபுல்லாக வேண்டாம்.
மேலே இருக்கிறதெல்லாம் ஈவனாக நம்மளுக்கு நல்லா பொறு 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 பொறுன்னு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கலர்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கண்ணுக்கே குளிர்ச்சி எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ சொன்ன மாதிரியே அந்த அளவுலேயே நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக கிடைக்கும். அளவு எல்லாமே இதில் ரொம்பவே முக்கியம். ஸோ எல்லா அளவையும் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்திருக்குன்னு. வெளியில் பேப்பர் மாதிரி, உள்ளக்க இருக்கிற அந்த பூர்ணம் எவ்வளோ சாஃப்டாக, சாப்பிட முடிச்சாலும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வயலு சுவை நாட்டியமாடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத கேள்வி.